சாய் ஜெயம்டி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அம்மா வணக்கம். பஞ்சபூத சகல பிரேத புனித ஆத்மாவுக்கும் உங்களுக்கும் உங்கள் கூட வர ஆன்மாக்களுக்கும் கூட ஆன கோடி பாத நமஸ்காரம். யோக ஞானசத்திரம் ராஜகுரு சரண் ஆத்ம ஞான ரகுநாத சேதுபதி மன்னரே போற்றி போற்றி சொல்லும். இப்போ வந்து இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் பணம்ன்றது ஒரு இன்றியமையாத விஷயமாக போயிடுச்சு. அதுவும் இந்த கொரோனா டைமில் நிறைய பேருக்கு வேலை இல்லை, பணத்தட்டுப்பாடு ஜாஸ்தியாக இருக்குது, வேலை இல்லாததால் பண கஷ்டம் அதிகமாகிடுச்சு. இப்போ பணத்தை நம்ம ஈர்த்து வச்சுக்கணும், பணம் வந்து நிறைய சேரணும் அப்படிங்கிறதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா? அம்மா, பணத்தை ஈர்ப்பு வச்சுக்கணும்னா இப்போ எப்படி, பானையில் சாதம் இருந்தால் இருந்துகிட்டே இருக்கும், நாலு பேர் வந்தால் சாப்பாடு போடலாம். அது மாதிரி ஒரு மனிதனுடைய தர்த்திரியத்தை தானாகவே வளர்த்துக்கிறாங்க, தர்த்தினியத்தை தானாக வளர்த்துக்கிறாங்க. அதாவது முதல்ல என்ன அடிப்படையில்னா, ஒரு மனிதன் மனிதனாகப்பட்டவன எறும்புனா அதோடைய உணவு ஆதாரம் அது வந்து உருவாக்கிக்கிறோம், தயார் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி நம்மளுடைய மனிதனாக பிறந்தால் ஒரு குழந்தையாக இருந்துக்கிட்டாலும் அவங்க அம்மா அப்பாவோ அக்கம் பக்கத்துலேயோ ஸ்கூல்லையோ யாராவது 100-200 ரூபா கொடுப்பாங்க. மனிதன் கையில் காசு வராமல் போனால் அது சரித்திரமே கிடையாது. மனிதனாக இருந்தாலே அவன் கையில் காசு வந்து தான் ஆகும், சரியா? வரும்போதே அந்த பைசாவுக்கு வந்து மதிப்புத்தன்மை கொடுக்கணும், மதிப்புத்தன்மையை நம்ம கொடுக்கணும். இப்போ நம்ம கையில் ஒரு 100 ரூபா வந்துருச்சு அப்படிங்கமோ அந்த 100 ரூபாய் வரும்போதே நமக்கு செலவும் கூடவே வரும். அப்போ செலவு வரும்போது அந்த 100 ரூபாயை எப்படி நீங்கள் விரயப்படுத்துகிறீங்க அப்படிங்கும்போது முதல்ல வந்து 1 ரூபா வந்ததுக்கப்புறம் அதை ஃபஸ்ட்டு மதிக்கணும், மதிக்கணும். மதிச்சுட்டு அதோடைய காந்தியோடைய பணம், அப்போ காந்தி முகத்தை வந்து தகால வைக்காமல் அதை முகம் வந்து நம்மளை பார்த்த மாதிரி இருக்கணும். அப்போ உங்கள்கிட்ட அந்த பணத்தை நான் கொடுக்கும்போது இப்படி உங்கள்கிட்ட அந்த பணத்தை கொடுக்குறேன்னா, காசு இருந்தால் நான் உங்களுக்கு காமிச்சுக்க தரேன். நான் 1 ரூபா இருக்குது, இப்போ 1 ரூபாயில் என்ன பண்ணுறோம், இந்த 1 ரூபாய்தான் இருக்குது, வேறு காசே இல்லை என்கிட்ட. அப்போ இந்த காசை என்ன பண்ணோம், எனக்கு அத்தியாவசியமாக இந்த காசை செலவு பண்ணாமே இருக்க முடியாது. 1 ரூபா கிடைக்கும் போதே செலவு எனக்கு கூட வந்துடும். அப்போ நான் உங்களுக்கு கொடுக்கும்போதே, நீங்கள் இப்படி வாங்கும்போதே நான் என்ன பார்த்து காந்தியை வச்சுக்கிறணும். அப்போ மூச்சு என்ன பண்ணணும், தன்னடக்கம், அப்படி மூச்சை இழுத்து உள்ளே அடக்கிக்கிறணும். உள்ளே அடக்கும் போதே என்ன செய்யணும், நான் உங்களுக்கு கொடுக்கும்போது எனக்கு வந்து இந்த காசு திரும்ப 2 கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துறேன் உங்களுக்கு. இது 2 கிடைக்கணும், 2 மாத்திரம் இல்லை, 5 மடங்கு எனக்கு திருப்பி கிடைக்கும். அதாவது நான் விசுவாசம் பண்ணி எனக்கு வேறு வழி இல்லை, உனக்கு தாரவாத்து. ஒரு குழந்தைய கல்யாணம் பண்ணி எல்லாம் பண்ணி மாமியார் வீட்டுக்கு அனுப்பும்போது தன்னுடைய பிள்ளைய கண்ணீரோட மூச்சு தம்மடக்கி அனுப்புவாங்க. அதனால அது ஏதோ என்னமோ அந்த பொண்ணுங்க அங்கே கல்யாணம் பண்ணி போனதுக்கப்புறமும் தாயோடைய நினைப்பிலேயே இருக்கும். அப்போ நம்மளுடைய வைப்ரேஷன், நம்மக்கிட்ட இருக்க தெய்வீய சக்தியை, ஆன்ம சக்தி, ஒரு அந்த ஒரு ஆன்மாக்களையே நம்ம கட்டுப்படுத்தி பேசக்கூடிய பஞ்சபூதங்களும் நமக்கு அடிமையாக ஆக்கி பேசக்கூடிய தன்மை நமக்குள்ளே மாத்திரம்தான் இருக்குது. அப்போ தர்த்தினியத்தை தாந்தா வளர்க்குறோம். அப்போ இதை இந்த 100 ரூபாயை கொடுக்கும்போதே நீங்கள் அந்த மனசோட கொடுக்கும்போது வேறு ரூபத்தில் அது 2 மடங்காக நமக்கு கிடைக்கும். இது ஒரு பக்கம் இருக்க. இன்னொன்று, இப்போ 200 ரூபாய் எனக்கு கிடச்சி நான் 200 ரூபா உங்களுக்கு கொடுத்துட்டேன்னா அந்த 200 ரூபாயில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, 150 ரூபாயை கொடுத்துருங்க. 50 ரூபாயை எடுத்து நீங்கள் இது என்ன, அதோடைய ஏடிஎம்மோ செக்கோ எதுவுமே இல்லாமல் இன்றைக்கி நீங்கள் சாப்பிட்டியே வச்சியே தானம் பண்ணிட்டீங்க இல்லை குலதெய்வத்துக்கு அப்படின்ட்டு 50 ரூபாய் எடுத்து போட்டுருங்க. சரி, 50 ரூபா வேணாப்பா, 20 ரூபாயாவது நீங்கள் எடுத்து போட்டுருங்க. அப்படி எடுத்துக்கணும், ஒதுக்கி வைக்க. தர்மத்துக்கு இல்லை, நம்ம அந்த பணம் நீங்கள் தர்மம் செய்யுங்க செய்யாமல் இருங்க, தர்மம்னு மனதால் நீங்கள் நினச்சாலே தர்மம் செஞ்சதுக்கு சமம். முதல்ல நீங்கள் வந்து இந்த தண்ணியில் மூழ்கி போகாமல் கரையேறணும் இல்லையா, உங்களுக்கு மகாலட்சுமியுடைய அனுகிரகம் வேணும் இல்லையா. இப்போ 200 ரூபா நீங்கள் போடும் போதே என்ன பண்ணுவீங்க, இந்த பணத்தை நான் எப்போவுமே எடுக்க மாட்டேன், இந்த உனக்கு நான் டெய்லி உனக்கு கொடுக்க போகிறேன்னு சொல்லலாம். அங்கே உள்ள ஆன்மாக்கள் அங்கே உட்காந்துக்கிறோம். அப்போ என்ன பண்ணும், நீ எனக்கு எப்படி நம்ம அந்த சீட்டு பணம் போட்டால் நம்ம எப்படி மாதம் மாதம் கட்டி ஆகணுங்கும் போது, மொதல் மாதம் போடும்போது பணம் இருக்கும், அடுத்த மாதம் போட காசு இருக்காது, ஆனால் எந்த சூழ்நிலையாவது அந்த சீட்டு பணத்தை கட்டி ஆகிடுவோம். கடனே வாங்குகிறான், அவன் என்ன நம்பிக்கையில் கடன் வாங்குகிறான், நம்மளால் கட்ட முடியும் அப்படிங்கிறதான். அதே கடன் வாங்காமல் நீ யார்கிட்டையும் அடிமைப்படாமல் ஒரு 20 ரூபாய் எடுத்து போடு, உன்னை ஈர்த்து அந்த இடத்துல கொண்டு போய் 20-20 ரூபாயாக சேர்த்துக்கிட்டே இருப்பீங்க. அப்போ மகாலட்சுமி அங்கே வந்து சேர ஆரம்பிக்கும். அதே மகாலட்சுமி சேரும்போது உங்களுடைய எண்ணங்களும் செயல்களும் திசை மாறி போகும். அப்போ திசை மாறி போகும். இன்றைக்கி இது என்ன அப்புறம் பார்த்துக்குறோம், நீங்கள் போய் அதில் கை வச்சுட்டீங்கன்னா உங்களை அப்படியே தொடச்சிரும். ஒரு மனிதனுடைய வாழ்வாதாரத்துக்கு முதல்ல வந்து தன்னுடைய தங்கச்சி
மனைவி, அம்மா, வயதான பாட்டிமார்கள் இவங்கெல்லாம் மகாலட்சுமி ரூபத்தில் இருப்பாங்க. அதாவது மூதேவி ரூபத்துலேயும் அவங்க தான் இருப்பாங்க, காளி ரூபத்துலேயும் அவங்க தான் இருப்பாங்க, மகாலட்சுமி ரூபத்துலேயும் அவங்க தான் இருப்பாங்க, பால வைக்கையில் வீரலட்சுமி ரூபத்துலேயும் அவங்க தான் இருப்பாங்க. அவங்க மனசை புண்படுத்தினீங்கன்னா இது தானாகவே எல்லாமே போயிடும். அவங்களுக்கு நீங்கள் கடவுளுக்கு மிட்டாய் படைக்கிறீங்க, யாருக்கோ அன்னதானம் போடுறீங்க, யாருக்கோ ஹோட்டலில் டிப்ஸ் கொடுக்குறீங்க, இதெல்லாம் விட்டுட்டு தான் வீட்டில் உள்ளவங்களை நீங்கள் மகிழ்ச்சி உடம்ப வச்சுருந்தீங்கன்னா அவங்க மனசு நிறைஞ்சாலே உங்களுக்கு மகாலட்சுமி தானாக நிறைஞ்சிரும். இதை நீங்கள் கடைபிடிச்சாலே செல்வந்தராகவே நீங்கள் ஆவீங்க. மறக்காம சாய் ஜெயம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போதான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே உங்களை தேடி வரும்.